திடீரென சைலேந்திரா பாபுவை அதிரடியாக நீக்கிய முதல்வர் ஸ்டாலின், லாக்அப் மரணம் எதிரொலி, முதல்வர் ஸ்டாலினின் அதிரடி உத்தரவு. அதாவது, சற்று முன் தமிழகத்தில் லாக்அப் மரணங்கள் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் அதிரடி முடிவை எடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழக காவல்துறைக்கு மிக உயரிய குடியரசுத் தலைவரின் சிறப்பு கொடி வழங்கும் விழா சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, முதல்வர் ஸ்டாலின், டிஜிபி சைலேந்திர பாபு, சென்னை போலீஸ் கமிஷனர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட வெங்கையா நாயுடு அவர்களுக்கு சதுரங்க அட்டையை முதல்வர் ஸ்டாலின் பரிசாக அளித்தார். மேலும் விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தில் துப்பாக்கிச்சூடு இல்லை, கள்ளச்சாராய மரணங்கள் இல்லை, காவல் நிலைய மரணங்கள் குறைந்து வருகிறது என்றுதான் சொல்கின்றேனே தவிர முற்றிலுமாக இல்லை என்று கூறவில்லை. இதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் டிஜிபி அவர்களிடம்தான் அனைத்து பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் இதில் கவனக்குறைவாக இருக்கும் அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் முதல்வர் ஸ்டாலின் கூறியதாக சொல்லப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் தற்போது மேடையில் பேசிய இந்த சம்பவம் அனைத்து அதிகாரிகளிடையும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.